நீங்களும் நானும் டிஃப்ரென்ஸு. இதுக்கு நானும் டீஃபால்ட்டே ஓட்டலாமே. இருங்க, அவன் என்ன கார் வச்சுருந்தான் பார்த்தீங்களா? அவன் எஸ்வை ஸ்கூட் பேக் தான் இப்போ மாற்றிருக்கான்டா, அவன் சில்வியா எடுத்திருக்கான். நீ இப்போ எதுக்கு எடுத்த இது? நான் எஸ்ஃபை வந்து ஃபுல் கஸ்டம் எடுத்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அந்த சில்வியா பறக்கும் பாரு. ஆமாம் பறக்கும், பட் இதுதான் வந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நான் ஃபஸ்ட்டு வந்தால் கூட நான் அந்த காரோட இது ஃபாஸ்ட்டாக இருக்கும் பாரு. ஓ இல்லை, அந்த கார் லுக்கை பார்த்தாலே சொல்ல முடியும். நான் சீசன் இதுவாக இருக்கு, மாதிரி தெரியும். பேப்பர் பேன் இருக்குது, ஸ்பாய்லர் இதெல்லாம் மாற்றி வச்சுருக்கான். அவன் என்னை இது பண்ணிட்டே வரான் பின்னாடி. அது பேர் என்னது, டிராஃப்ட் பண்ணிட்டே வரான். திடீர்னு நைட்டு சா வச்சு அமுக்கி போக போகிறோம் பாருங்க. நாங்கள் அப்படியே போயிட்டான் சொன்னா இல்லை, அவன் ஃப்ரண்ட்ல போனதுக்கப்புறம் பார்த்து போட்டு. ஆமாம் வச்சுட்டேன், கேர்ஃபுல்லாக போகும். எப்படி தெரியும் எனக்கு? இல்லை ஃப்ரண்ட்டில் போகிற அவனை பார்த்து, அவனை பார்த்து அக்ரஸிவாக ஓட்டாத, கேர்ஃபுல்லாக நீ உன்னோட டிரைவிங் கேர்ஃபுல்லாக ஓட்டும், ஆட்டோமேட்டிக்காக நீ ஃப்ரண்ட்டில் போயிடுவோம். அப்படி ஃபோக்கஸ் பண்ண, அதுதான் அதுதான் ஆயிடுச்சு. அவன் பார்த்தோன்னு லைட்டாக அக்ரஸ் ஆகிட்டேன், அதுதான் ஆயிடுச்சு. உண்மைதான் அது நீங்கள் சொல்கிறது. இப்போ நான் என்னோட டிரைவிங்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், நான் ஃப்ரண்ட்டில் போயிட்டேன். இப்போ டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன்னா அதில் என்னோடய டிரைவிங் ஸ்கில்ஸ் கம்மி ஆயிடுச்சு. டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது, கரெக்டாக. ஆனால் அவன் என்னங்க அப்படி போகிறான்? நம்ம வச்சுருக்கிறது நல்ல காருங்க, எஸ்ஃபைவு. ஆச்சரியமாக இருக்குங்க உண்மையிலே, சூப்பராக போகிறான் உண்மையிலே. எஸ்டரோஸா வேணால் டியூன் பண்ணி பீட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆமாம், அதுதான். அவன் என்ன கார் வச்சுருக்கான் அதையே நம்ம எடுத்து பண்ணி பார்ப்போம். எல்லாம் டியூன் சொல்லுவாங்க தெரியுமா, இன்ஜின் ஸ்வாப் பண்ணியிருப்பானுங்க. அதான் அது சொல்லுவாங்க தெரியுமா, டைலாக்கு, இஃப் யூ கான் பீட் எம் ஜாயின் எம் அப்படின்வாங்களே, அந்த மாதிரி. நான் சொன்ன அந்த வோக்ஸ்வாகன் கால்ஃப் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க, 1976, ரொம்ப சீப். எனக்கு தெரிஞ்ச ஃபுல்லி லோடடே 200,000 நீ பண்ணிடலாம் இன்ஜின் ஸ்வாப் பண்ணி. இதாங்க இந்த கேமில் வந்து எப்படின்னா, டூ வீக்ஸ்க்கு ஒன்ஸ் மெட்டா கார் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கான். ஏதாவது ஒரு காரை மெட்டா பண்ணி விட்டுருவான், அது தெரியல உங்களுக்கு. அப்புறம் முன்னாடி இருந்த மெட்டா காரை ஆஃப் பண்ணி விட்டுறான். ஏன் தெரியுமா அப்படி பண்ணுறான்? அப்போ தான் நம்ம நிறைய ஆடுவோம், நிறைய காசு கேட்போம், காசு சேர்ப்போம், புதுசாக மெட்டா வாங்குவோம். அதான் அவன் லாஜிக், புரியுதா? புது காரை மெட்டா பண்ணிட்டு பழைய மெட்டா காரை பஃப் பண்ணி விட்டுருவான். இப்போ தான் எனக்கு அது புரியுது கான்செப்ட். இல்லை அவன் முஷ்டாங்க, வேறு லெவலில் முஷ்டாவான். வா, அவன் கிட்ட போயிட்டாங்க, ஃப்ரண்ட்டில் பயங்கரமாக போயிடுவாங்க. நம்ம போயிட்டான். ஏதோ 5 செகண்ட்ஸ் கேப் வந்துச்சுங்க. 7, 8, 9, 4 செகண்ட்ஸ். செல்வியா 1998 மாடல் எடுத்து பாருங்க.